அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 6 தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும் பக்கம் 423 முதல் 430 வரை. அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ரோமர் 14 அதிகாரம் 5 வசனம். சரியான நிலையில் உள்ள எல்லா உள்ளங்களும் கூடுமானவரை சத்தியத்தின் ஒவ்வொரு பகுதியையும் குறித்து தீர்மானம் எடுப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றன. தன்னுடைய மனதிலே சபையின் ஒவ்வொரு அங்கமும் தனக்கென்று ஊக்கமாக முயற்சிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். இருந்தாலும் தனிப்பட்ட நபருக்கான இந்த நல்ல சட்டத்தை ஒரு சபைக்கு அல்லது ஒரு வேத பாட வகுப்பிற்கு என்று செயல்படுத்த முயற்சிப்பது பொதுவாக செய்யப்படுகின்ற ஒரு தவறாகும். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த ஒரே தீர்மானத்தை அப்படியே எல்லோரும் தீர்மானிக்க வேண்டும் என்று திணிக்க முயற்சிப்பது தவறான கருத்தாகும். எல்லோரும் ஏகோபித்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புவது சரிதான். ஆனால் எல்லோரும் பூரணத்திலிருந்து விழுந்தவர்கள். சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆனாலும் மனதின் பிரகாரமாகவும் என்று நாம் அறியும் போது அந்த விதமாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நிச்சயமற்றது. மேலும் இந்த மாறுபாடு பல்வேறு திசைகளில் வரும்போது அவைகள் எந்த ஒரு ஜனக்கூட்டத்திலும் பலதரப்பட்ட வித்தியாசமான தலை உருவங்கள் இருப்பதைப் போல் என்றும் காட்டப்பட்டுள்ளது. ஒருவருடைய கருத்தை தடுக்கவோ அல்லது அதற்கு உதவி செய்வதோ நம்முடைய பல்வேறு பலவிதமான கல்வியின் முக்கியமான அம்சங்களாய் இருக்கின்றன. ஆனால் நாம் எல்லோரும் ஒரே விதமாக சிறக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் கூறவில்லையா? மேலும் நாம் எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்போம் என்றும் தெளிந்த புத்தியின் ஆவி உள்ளவர்களாக இருப்போம் என்றும் அவர் கூறவில்லையா? மேலும் நாம் எல்லோரும் கிருபையிலும் அறிவிலும் வளர வேண்டும் என்றும் ஒருவரையொருவர் அதிகமான பரிசுத்த விசுவாசத்தில் எழுப்புதல் பண்ண வேண்டும் என்றும் அவர் கூறவில்லையா? ஆம், இது எல்லாம் உண்மைதான். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஒரே கூட்டத்தில் அடைத்துவிட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஆண்டவருடைய ஜனங்கள் வித்தியாசமான வளர்ச்சி உடையவர்கள் மாத்திரமல்ல, கல்வியிலும் அல்லது அனுபவத்திலும் வித்தியாசம் உள்ளவர்கள். ஆனால் இதற்கும் மேலாக புது சிருஷ்டிகளாக வயதிலும் வித்தியாசமானவர்கள். சிலர் குழந்தைகளாக, இளைஞர்களாக, முதிர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே சிலர் புரிந்து கொள்வதற்கு மற்றவர்களை விட தாமதிக்கிறார்கள் என்றால் அது நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணாது. ஆகவே தேவனுடைய ஆழமான காரியங்களை குறித்து தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருப்பதில் தாமதமாயிருக்கிறார்கள். எல்லோரும் பாவிகளாயிருக்கிறார்கள். நம்முடைய தலைவராயிருக்கிற கிறிஸ்து இயேசு கல்வாரியில் அவர் செய்து முடித்த பலியினால் எல்லோரும் மீட்கப்பட்டோம். நாம் எல்லோரும் இப்பொழுது போதிக்கப்பட்டு ராஜ்யத்திற்கும் அதன் ஊழியத்திற்கும் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம் என்றும், மேலும் தங்களை முழுமையான ஆண்டவருக்கென அர்ப்பணிக்காவிட்டால் ஒருவரும் அவருடைய பள்ளிக்கூடத்தில் பிரவேசிக்க முடியாது என்ற அடிப்படை உண்மைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவைகளை எல்லோரும் முற்றுமாக உணர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களை புது சிருஷ்டியில் குழந்தைகளாக சகோதரர்களாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் பொறுமையாயிருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய விசித்திரமான குணங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னாக அன்பு இருக்க வேண்டும். மேலும் ஆவியின் ஒவ்வொரு கிருபையிலும் வளர்ந்து அதிகதிகமாக அதன் பூரண தன்மையை அடைய வேண்டும். இது இப்படி இருக்க அநேகர் பங்கு பெறுகின்ற கூட்டங்கள் உள்ள பதில்களும் குறிப்புகளும் அவைத்தலைவர் வசதியின் நிமித்தம் பேச்சாளர் கூட்டத்தினரை நேரடியாக பார்த்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வேலை தவிர அங்கே குழுமியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உரியதாக இருக்கும். எந்த தனிப்பட்ட நபருக்கோ அல்லது எண்ணிக்கையின் படியானவர்களுக்கோ அல்ல. ஆகவே எல்லோருக்கும் பிரதிநிதியாக இருக்கும் அவைத்தலைவரை பார்த்து பேச வேண்டும். ஆகவே தன்னுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்திய பின்னர் ஒவ்வொருவரும் அமைதியாய் மற்றவர்களுடைய கருத்தை கேட்க வேண்டும். அதை விவாதிப்பதற்கோ ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய நிலைமையை மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடாது. அவருடைய தருணத்தை உபயோகித்த பின்னர்
ஒவ்வொருவரும் வழி நடத்தவும் போதிக்கப்படவும் சத்தியத்தை காட்டவும் ஆண்டவரை நம்ப வேண்டும். மேலும் எல்லா பகுதிகளையும் தான் காண்கிற வண்ணமாகவே மற்றவர்களும் காண வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது. முக்கியமானவைகளில் ஒற்றுமை, முக்கியமில்லாதவைகளில் இரக்கம் என்பதை பின்பற்றுவதே சரியான விதியாகும். இருந்த போதிலும் சத்தியத்தின் ஒவ்வொரு பகுதியும் முக்கியமானது. சத்தியத்தில் ஒரு சிறிய பகுதி தவறாக இருந்தாலும் அது தீமை விளைவிக்கும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். மேலும் தேவனுடைய ஜனங்கள் ஜெபித்து அறிவில் ஒற்றுமைக்காக ஊக்கமாக முயற்சிக்க வேண்டும். ஆனால் இதை பலவந்தமாக அடைய நாம் முயற்சிக்க கூடாது. சத்தியத்தின் முதலாவது அடிப்படை கருத்துக்களில் ஒற்றுமையினாவி இருப்பது மிக முக்கியம். இது காக்கப்படும் போது நம்முடைய ஆண்டவர் அவனவனுக்கு தேவையான எல்லா சத்தியத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி வழிநடத்துவார் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். இந்த விஷயத்தில்தான் ஆண்டவருடைய மந்தையின் தலைவர்களுக்கு விசேஷமான ஞானமும் அன்பும் உறுதியான குணாதிசயமும் சத்தியத்தில் தெளிவும் தேவைப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் வழி நடத்தியவர் சத்திய விஷயங்களை சுருக்கமாக கூற முடிந்தவராக இருந்து எல்லோருடைய மனங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் விடுவார். அடிப்படை கருத்துக்களை அதிகாரப்பூர்வமாக கூறுவது தவிர மற்றபடி அவர் தன்னை தெளிவாக, உறுதியாக, அன்பாக எடுத்து கூறுபவராக வெளிப்படுத்துவார். அடக்க ஆராதனைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அடக்கம் செய்கின்ற வேளையில் வந்திருக்கின்ற நண்பர்கள் மத்தியில் ஏறக்குறைய பயபக்தியான நிலை இருக்கும்போது ஜில்லிட்ட அமைதியான சடலம், துக்கமான இருதயங்கள், கண்ணீர் சொரியும் கண்கள், கருப்பு துணி போன்றவைகள் எல்லாம் மரணம் என்பது மனுக்குலத்தின் நண்பன் அல்ல, ஆனால் எதிரி என்ற பொதுவான பாடத்தை அறிவுறுத்த உதவி செய்கின்றது. ஆகவே இப்படியான வேளை சத்தியத்தை சொல்லுவதற்கு அனுகூலமானதாக இருக்கிறது. ஆகவே அது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது சத்தியத்தில் ஆர்வம் காட்டும் அநேகர் அதை குறித்ததான கருத்தை தெளிவானபடி பெற்றுக்கொண்டது அடக்க ஆராதனையின் போதுதான். இதோடு கூட இப்படியான வேளையில் அதில் கலந்து செவி கொடுப்பவர்களில் அநேகர் வழக்கமாக நடக்கின்ற சத்தியத்தின் ஊழியங்களில் ஏதாவது ஒன்றில் கலந்து கொள்வதற்கு அழைப்பை பெற்றபோது நண்பர்களுடைய விருப்பத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு மிகவும் பயந்தவர்களாகவும் தவறான அபிப்பிராயம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆகவே சூழ்நிலை அனுமதிக்கிறபடி இப்படியான சந்தர்ப்பங்கள் பிரயோஜனம் அளிக்கும் வகையில் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் யோசனை கூறுகிறோம். இறந்தவர் விசுவாசியாக இருக்கையில், அவருடைய குடும்பத்தினர் அதற்கு எதிராக இருக்கையில், அவர் இறக்கும் தருவாயில் சத்தியத்தை அறிந்த ஒருவர் தன்னுடைய அடக்கத்தின் போது துக்கத்தோடு இருப்பவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக ஒரு வேண்டுகோளை விடுக்க வேண்டும். இறந்தது ஒரு குழந்தையாயிருந்து பெற்றோர்கள் இருவருமே சத்தியத்திற்குள்ளாக இருந்தால் இந்த விஷயத்தை குறித்து கேள்வியே கிடையாது. ஆனால் பெற்றோர்களில் ஒருவர் சத்தியத்தின் மேல் அனுதாபம் உள்ளவராகவும் மற்றவர் எதிரடையாக இருந்தால் அதை குறித்ததான பொறுப்பு தகப்பன் மேல் தங்கியிருக்கும். ஆனாலும் மனைவிக்கு புருஷனிடத்தில் அந்த விஷயத்தை குறித்ததான தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு பூரண உரிமை உண்டு. அவரும் அந்த கருத்துக்கு தேவையான கவனத்தை கொடுக்க வேண்டும். இருந்தாலும் குடும்பத்தின் தலைவன் என்று தேவன் தந்த பொறுப்பை தவிர்க்கும்படியாக அது இருக்கக்கூடாது. அநேக சிறு சபைகளில் எங்களிடமிருந்து அல்லது எவரிடமிருந்தும் எந்தவிதமான ஆலோசனை இல்லாமலே மற்ற ஆர்வத்தை கூட்டக்கூடிய பயனுள்ள பிரசங்கத்தை இப்படிப்பட்ட வேலைக்கு ஏற்றபடி செய்வதற்கு நன்கு தகுதி பெற்ற சகோதரர்கள் உண்டு. ஆனால் பெரும்பாலான சிறு சபைகளில் அர்ப்பணம் செய்து கொண்டவர்களுக்கு இடையே இப்படியான ஒரு பிரசங்கம் செய்வதற்கு உள்ள விசேஷமான தாளந்து இல்லை. ஆகவேதான் இந்த காரணத்திற்காக பயனுள்ள முறையில் இப்படியான ஆராதனையை செய்வதற்கு சில ஆலோசனைகளை நாம் வழங்குகிறோம். ஆராதனையை நடத்துகிற சகோதரர் இறந்தவரின் நெருங்கிய உறவினர்களில் ஒருவராக இல்லாதிருப்பது நல்லது. ஆனாலும் இப்படியானவரை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் ஒரு மகனே அல்லது ஒரு புருஷனே அல்லது ஒரு தகப்பனே ஆராதனையை நடத்துவதில் தவறு இல்லை. வெளியிடத்தில் தாராளமாக பேசக்கூடியவராகவும் பேசுகின்ற விஷயத்தை நன்கு அறியாதவராயிருந்தால் கீழே கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை அந்த சமயத்திற்கு ஏற்றபடி அவர் உபயோகிக்கிறபடி பொருத்தமாக அமைத்துக் கொள்வது அவருடைய திட்டமாய் இருக்க வேண்டும். அவர் கூடியிருக்கிற நண்பர்கள் மத்தியில் வாசிக்கும்படியாக
கையினால் எழுதப்பட்ட பிரதியை வைத்துக் கொள்ள வேண்டும். எழுதப்பட்டது கையினால் தெளிவாக எழுதப்பட்டதாக அல்லது அச்சு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். வெளியரங்கமாக அதை அடக்க ஆராதனையில் வாசிப்பதற்கு முன்னால் சத்தமாக பலமுறை வாசிக்கப்படல் வேண்டும். அது நிமித்தம் அது வாசிக்கப்படும் போது கூடுமானவரை அது இலகுவாகவும் தெளிவாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இந்த சமயத்திற்கு ஏற்ப தகுதியுள்ள ஒரு சகோதரர் காணப்படாவிட்டால் நாம் மறுபடியும் சொல்லுகிறோம், இதை ஒரு சகோதரி வாசிப்பதில் எந்த முறைகேடும் கிடையாது, ஆனால் தலையை மூடுவதற்கு ஏதாவது அணிந்திருக்க வேண்டும். ஆண்டவருக்குள் மறித்த ஒரு சகோதரனுடைய அடக்க ஆராதனையை நடத்துவதற்கும் பிரசங்கம் செய்வதற்கும் என கீழ்கண்ட ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகிறோம். 1. மிதமான பொதுவான இரக்கத்துடன் அவ்வேளைக்கு ஏற்ற ஒரு கீர்த்தனையை பாடுவதோடு ஆராதனையை ஆரம்பிக்க வேண்டும். 2. குடும்ப அங்கத்தினரில் யாராவது மற்ற சபை பிரிவை சேர்ந்தவராக இருப்பின் மேலும் அவர்களுடைய சபையின் ஊழியருக்கு ஆராதனையில் ஏதாவது ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சித்தால் அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சில வேத வசனங்களை வாசிக்கவோ அல்லது ஜபம் செய்யவோ அல்லது அவர் இரண்டையுமே சேர்த்து செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு இது ஏற்ற இடமாயிருக்கும். இப்படியான ஒரு வேண்டுகோள் வராவிட்டால் இதை விட்டுவிட்டு பின்னர் 1-3 கடந்து செல்ல வேண்டும். 3. அடக்கத்தின் போது செய்ய வேண்டிய பிரசங்கத்தை பற்றிய யோசனை குறிப்புகள். அன்பான நண்பர்களே, நம்முடைய நண்பரும் சகோதரனுமானவருக்கு மரியாதை செலுத்தும்படி நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். அவருடைய சரீரமானது மண்ணுக்கு மண், சாம்பலுக்கு சாம்பல் என கல்லறைக்கு ஒப்பு கொடுக்கப்படும்படியாக வந்திருக்கிறோம். உலகத்தில் மரணத்தை தவிர வேறு ஒன்றும் பொதுவானதாக இல்லாதிருக்கும் போது அதோடு கூட வருகின்ற வியாதி, வேதனை, துக்கம் என்பவைகள் பொதுவாக இருந்தாலும் புத்தியுள்ளவர்களாகிய நாம் இப்படியாக நட்பு, வீடு, அன்பு, சகோதரத்துவம் என்பவைகளின் துக்கமான முறிவுக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள முடிகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எவ்வளவுதான் ஆறுதல் கூறினாலும் இன்னும் அது வேதனையாய் இருக்கின்றது. இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல துக்கிப்பதில்லை. ஆகவே இந்த இடத்தில் கீழேயாத்தின் தைலமாக சுவிசேஷத்தில் நம் முன்பாக வைக்கப்பட்டுள்ள இந்த நல்ல நம்பிக்கையை ஆராய்ந்து பார்ப்பதை காட்டிலும் வேறு எது பொருத்தமாக இருக்கக்கூடும்? இந்த தைலத்தைப் போல் பூலோகத்தின் துக்கங்களை குணமாக்கக்கூடியது வேறு ஒன்றும் கிடையாது. ஆகிலும் சுவிசேஷத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையை, மரித்தோரின் ஒரு உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை இப்பொழுது இருப்பதை காட்டிலும் அதிக சந்தோஷ நிலையில் உள்ள ஒரு எதிர்கால வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையை பார்ப்பதற்கு முன்னர் நமக்கு முன்பாக ஒரு கேள்வி எழும்புவது தவறல்ல. நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும்? நமக்கு மரித்தோரிலிருந்து ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கொடுக்கப்படுவதற்கு பதிலாக நாம் ஏன் மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படக்கூடாது? ஏன் தேவன் நம்மை கஷ்டங்கள் நிறைந்த சில நாட்கள் அல்லது வருடங்கள் ஜீவிக்க அனுமதிக்க வேண்டும்? நாம் வாடுகின்ற புல்லை போல் பின்னர் ஏன் அறுப்புண்டு போக வேண்டும்? மேலும் இருதயங்கள் ஏன் நொறுங்குண்டு போக வேண்டும்? நம்முடைய இனத்தின் பெரிய சத்ருவான இந்த மரணத்தினால் நம்முடைய வீடும் குடும்ப ஒழுங்கும் ஏன் அலங்கோலம் அடைய வேண்டும்? மரணமானது கடந்த 6000 வருடங்களில் உத்தேசமாக கணக்கிடப்பட்டுள்ளது. நம்முடைய மனுக்குலத்தின் 50,000,000,000 மேலாக மாம்சத்தின்படியான நம்முடைய சகோதரரை கொன்றிருக்கிறது. அவர்கள் ஆதாமின் பிள்ளைகளாய் இருக்கின்றார்கள். சிந்திக்கக்கூடிய மனங்களுக்கு இதை காட்டிலும் ஆர்வமுள்ள கேள்வி இருக்க முடியாது. நம்பிக்கையின்மை சொல்வது என்னவெனில், நாம் உயர்தர மிருகங்களாய் இருப்பதின் நிமித்தம் பிறக்கிறோம், ஜீவிக்கிறோம், அதன் பின்னர் கொடூரமான மிருகம் மரிப்பது போன்று மரிக்கிறோம். நமக்கு என்று ஒரு எதிர்கால வாழ்வு கொடுக்கப்படவில்லை என்பதாகும். ஆனால் இப்படியான ஒரு சிந்தனையில் நடுநடுங்கும் வேளையில் மேலும் நம்முடைய எவ்விதமான சொந்த அனுபவத்தினாலும் அதற்கு மாறானதை நிரூபிக்க முடியாது இருக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சமாதானத்தை கூறும் நம்முடைய பிதாவின் வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நம்முடைய அன்பின் மீட்பர் அவரை பின்பற்றுகிற விஷயங்களை மறுக்கிறதொன்றல்ல. இல்லாவிடனும் துக்கமில்லை, வேதனையில்லை, மரணமில்லை என்று ஒரு அறிக்கை இல்லை. ஆனால் இதற்கு மாறாக நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். மறுபடியும் அவர்
பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பார்கள் என்கிறார். ஆ, நம்பிக்கையின் சத்தத்திற்கு இந்த மறுப்பு நமக்கு இனிமையாயிருக்கிறது. அது நம்பிக்கையை கொண்டு வருகிறது. மேலும் பிதாவையும் குமாரனையும் கூட நாம் அறியும்படி கற்கும் போது, நம்பிக்கை வைக்கும் போது, விசுவாசத்திற்கு ஏற்ப நம்பிக்கை சமாதானத்தை கொண்டு வருகிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டும் அவர் பிதாவின் கிருபையின் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இவ்விதமாக ஒரு உயிர்த்தெழுதலை கூறுவாரெனில், அவர் உயிர்த்தெழுதலின் செய்தியானது சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும் என்றால், தேவன் ஏன் முதலாவது மனிதனை அழிவுக்குட்படுத்த பண்ண வேண்டும்? அதன் பின்னர் உயிர்த்தெழுதலின் மூலம் மனுக்குலத்தின் சங்கீதக்காரன் மூலமாக மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறார் 90:3. ஏன் அவர்களை ஜீவனோடு வைத்திருக்க கூடாது? ஏன் துக்கத்தையும் வேதனையையும் மரணத்தையும் தடுக்கக்கூடாது? வேதாகமம் மாத்திரமே இந்த நிலைமைகளுக்கு விளக்கம் அளிக்கிறது என்று பதில் சொல்லுகிறோம். வேறு ஒன்றும் இந்த விஷயத்தின் மேல் எவ்விதமான தெளிவையும் தருவதில்லை. வேதத்தின் சாட்சியின்படி தேவன் ஆரம்பத்தில் நம் இனத்தை அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் நேர்மையானவர்களாக பூரணமுள்ளவர்களாக சிருஷ்டித்தார் என்று நம்முடைய ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த உன்னத நிலைகளிலிருந்து கீழே விழுந்தார்கள் என்றும் சொல்லுகிறது என்று நாம் பதில் தருகிறோம். இதன் மூலம் பாவத்தின் சம்பளமான மரணத்திற்குட்பட்டது. மேலும் பாவத்திற்குரிய இந்த தண்டனை தகப்பனாகிய ஆதாமுக்கு எதிராக கொடுக்கப்பட்டது. இது இயற்கையாகவே அவனுடைய முழு இனத்தையும் பாதிக்கின்றது என்றும் நாம் பதில் கூறுகின்றோம். மனுக்குலத்தின் சந்ததி பெருக பெருக பாவமும் பெருகிற்று. அதற்கேற்றவாறு வியாதியும் வேதனையும் மரணமும் துரிதப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 430 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.